ஸோ அதனால் இப்போ அவங்க சேர்த்து வச்ச காசில் தான் இப்போ கட் பண்ண போகிற ஈரோடு கிளம்பிட்டு ரெண்டு பேர். ஸோ இப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு இப்போ பாருங்க. இப்படி இருக்கிற கீதா வந்து எப்படி மாற போகிறாங்க எனக்கு தெரியல. நானும் ஸோ எக்ஸைட். ஸோ போய் பார்க்க போகிறோம். ஸோ வாழு பையனை வந்து அம்மாயிட்டு விட்டுட்டு போகிறோம். இதோட அம்மா வீட்டில் அங்கே வந்து ஆனால் ஈரோட்டுக்குள்ளே பார்த்துட்டுக்க முடியாது. சலூன் கடையில் சிவகாமுக்கில் அங்கே போய் பாப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு. சீட்டில் போய் போனோடனே கட் பண்ணிட்டாங்க ஒரு அரைடி நீளம் முடிய. கீதா குறை ஷாக்கிங் ஆயிடுச்சு. அக்கா இதுக்கு மேலே கட் பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க கீதா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சுட்டு எண்ணெயாக இருக்குது. ஸோ அதனால் வாட்டர் வாஷ் பண்ணணும், தலை கழுவணும் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, ஹேர் கட் பண்ண 300, தலை கழுவி இருக்க 200, மொத்தம் 500 சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ஹேர் வாஷ் பார்த்தீங்கன்னா 2 times வந்து ஷாம்பு போட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு டைம் ஹீட்டருக்காக இன்னொரு ஷாம்பு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஷாம்பு போட்டாங்க. 3 times ஷாம்பு போட்டு தலை குளிச்சு விட்டாங்க. ஸோ நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி கீதைக்கு நல்லா சொகுசாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக. கழுத்து மட்டும் லைட்டாக வலிக்குது இருந்துச்சு கொஞ்சம் மேலே தூக்கும்போது. மற்றபடி நல்லா நார்மலாக தலை தூங்கிட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. ஸோ பேச பேச நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். ஸோ நம்ம ரொம்ப நாள் போன பழக்கம் மட்டும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes இருக்குது ஹேர் ரிவாஷ் பண்ணி விட்றதுக்கு. ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டவல் தான் இன்சியலாக வாட்டரில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹீட்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எது மாதிரி உங்களுக்கு கட்டிங் வேணும் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து எது மாதிரி கட்டிங் கீதா சொன்னாங்க. ஸோ யூ கட்டிங் எடுத்துருங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து கீதாவுக்கு ரொம்ப முடி கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் யூ டைப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கீதாவுக்கு அது ஓகே மாதிரி இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டைலில் கட்டாக இது மாதிரி கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதிகமாக கட் பண்ண வேண்டாங்க, ஏற்கனவே பையன் பிறந்ததுக்கெல்லாம் முடியல கொட்டிடுச்சுங்க்கா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஜீன் தான், அதனால் நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஃபுட்டில் தான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, கீதா டிப்ஸ்லாம் வாங்கி கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு போட போடவே கீதாவோட முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அந்த அக்கா சொன்னாங்க, உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நல்லா ட்ரையான கட்டு நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹீட்டர் போட போடவே கீதாவோட ஸ்டைலான முடி வர ஆரம்பிச்சிது. ஸோ பார்க்கவே இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்த கீதா தானா, இந்தளவுக்கு கீதா வந்து பண்ண முடியுமோ அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஹேர் வந்து அந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. ஸோ ஹீட் பண்ணவே அந்த ஆடில் அவங்கள ஆடு படத்தில் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்துட்டு ஷாக்கிங் ஆகியிருந்தேன். ஸோ அதான் நீங்களும் இப்போ வரப்போகிறத பார்க்க போகிறீங்க. இந்த கீதாவுக்கு என்ன பையனா, ஷாம்பு அதிகமாக போட மாட்டாங்க. அந்த செம்பருத்தி அது மாதிரி கடலமாக அது மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஹீட்டர் அது மாதிரி தான், ஹீட்டரை போட்டால் முடி குட்டிடுமா முடி குட்டிடுமா நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பயந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட கீதாவோட ஆசை முழுசாக நிறைவேறிடுச்சு. ஆனால் 1 year நான் வந்து இதெல்லாம் வேண்டாம் இருக்குது காசு வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் கீதாவுக்கு பிடிச்சதை பண்ணால் அதுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அது மாதிரி அடி வளர்ந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் இப்படிலாம் ஹேர்லாம் நல்லா டிசைன் டிசைனாக அவங்க பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, வேறு ஸ்டைலில் அப்படின்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீதாவோட ஆசையை நிறைவேறிச்சு. ஸோ அப்படியே இன்றைக்கி நைட்டு ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு. ஸோ இதே ஹேர் ஸ்டைலோட கீதா வாங்க வந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சுது. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கு வீட்டுக்கு போனால் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்ல இவர் கொஞ்சம் சின்ன பயமாக இருந்துச்சு. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் இவ்வளோ செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்ட்டு. காலையிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்து தான் கொஞ்சம்லாம் டிசைன்லாம் மாறிடுச்சு. ஏன்னா நைட் வந்தோடனே ஆயில் தேய்ச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஆயில் தேய்ச்சோடனே ஹேர் வாஷ் நிறைவேற்றி. அதனால் இந்த கடைக்கு வந்து அந்த கடையோட பேர் அட்ரஸ் எல்லாமே அந்த வீடோட லாஸ்ட்டில் நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தேவையாக பிடிச்சிருந்ததுன்னா போய் நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ ஒன்லி லேடிஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் கீதாவும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ ஸ்டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா செமையாக இருந்துச்சு. ஏசியெல்லாம் பயங்கர கூலிங்க. ஸோ நான் ஏசி ரொம்ப ரொம்ப கூலிங் கம்மியாக தான் கேட்டில. ஸோ நல்லா இருந்துச்சு ஓவராலாக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க லிஸ்ட்டு எல்லாமே வந்து மெனுவில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு கட்டோட்ல வச்சுருந்தாங்க, அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இது எங்கே இருக்குன்னா பார்க் 2 GH போகிற வழியில் இருக்குது, ரேமண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டில். விசிட்டிங் கார்டு ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸோ இதை முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா மினி விளக்கம் போட்டிருந்தோம், கமாண்டில் அதை டிஸ்கஷன் பண்ணுறேன். ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்த டிஸ்கஷன் என்னென்ன தயாரான அப்படிங்கிறத
மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓகே, ஷார்ட்ஸ் ஃபுல் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில். ஓகே மக்களே, பாய். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் பாருங்க, என்ன தெரியுது என்னாச்சு புரிய வச்சுட்டு அம்மாவும் கிடைச்சல ஹாப்பி. ஸோ ஹீதாவும் ஹாப்பி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை, டாடா, சி யூ.